ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ரஷ்யாவில் வார் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 20 பில்லியன் டாலருக்கான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு விற்பனை செய்ய அப்ரூவல் இன்று காலையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய அப்ரூவலில் 50 புதிய F-15S போர் விமானங்களும் இருக்கு. இதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் இருக்கு தெரியுமா? அமெரிக்காவின் 20 பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் கொடுக்கலாம், விற்கலாம் என்ற அப்ரூவல் இன்று அமெரிக்காவின் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் பிளிங்கன் கொடுத்திருப்பதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு தெரியுமா? உலக அரசியல், ஆயுத அரசியல். நீங்க பாருங்க, இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி ஆல்மோஸ்ட் 11 மாதங்கள் ஆகுது. இன்னைக்கு 313வது நாள். முதலில் மிருகத்தனமான ஒரு தாக்குதலை ஹமாஸ் தீவிரவாதிகள் அக்டோபர் 7ஆம் தேதி செய்த பிறகு இஸ்ரேல் We are at war என்று அறிவித்து காசாவுக்குள் புகுந்து ஹமாஸை தாக்க ஆரம்பித்தது, அழிக்க ஆரம்பித்தது. ஆனால் அந்த நேரத்தில் ஹமாஸ் தீவிரவாதிகளும் அவர்களின் ராக்கெட்டுகளை இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இஸ்ரேல் தொடர்ந்து காசா முழுவதுமாக முற்றுகையிட்டு சீஜ் செய்து ஹமாஸின் 100 டனல்களை உடைத்து பல ஹமாஸ் தீவிரவாதிகளை கொல்ல ஆரம்பித்ததுமே ஹமாஸ் தாக்குதலை நிறுத்தியது. ஹமாஸ் தீவிரவாத தலைவர்கள் மறைமுகமாக ஒளிந்து ஓட ஆரம்பித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களால் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த தாக்குதலையுமே செய்ய முடியவில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வருடம் மே மாதம் தொடங்கி கடந்த 3 மாதங்களாக இஸ்ரேலுக்குள் ஹமாஸின் 1 ராக்கெட் கூட விழவில்லை. ஹெஸ்பல்லா மட்டும்தான் தொடர்ந்து தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்னைக்கு காலையில இஸ்ரேலின் மிக முக்கியமான நகரமான டெலவிவ் நகரத்தில் ஹமாஸின் 1 ராக்கெட் மே மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக இன்னைக்கு காலையில விழுந்தது. யாருக்குமே எந்த ஆபத்துமே இல்லை. ஓகே, இது இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் நடவடிக்கைகள், போர் தாக்குதல்கள். அதை எதுக்கு இங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். அங்கதான் இருக்கு விஷயம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் 11 மாதங்களாக தொடர்ந்து நடக்கு. ஹமாஸ் தாக்குது, ஹெஸ்பல்லா தாக்குது, அதுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அது அமெரிக்காவுக்கு ஒரு போராக தெரிகிறதா என்று கேட்டால் அதற்கு பதில், ஹமாஸ், ஹெஸ்பல்லா, இஸ்ரேல் இவர்கள் மாறி மாறி தாக்குதல் செய்வது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஆப்ரஹாம் விமானம் தாங்கி போர்க்கப்பல், F-22, F-35 போர் விமானங்கள், ஆல்மோஸ்ட் 15 டிஸ்ட்ராயர் போர்க்கப்பல்கள், பல ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள், ஹெலிகாப்டர்ஸ், நியூக்ளியர் சப்மரைன்ஸ், பல ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு வந்திருக்கு. எதுக்கு? வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஈரானும் ஹெஸ்பல்லாவும் ஹவுதியும் சிரியாவும் சேர்ந்து தாக்கினால் அந்த பெரிய தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும். இந்த போர் அரபு நாடுகள் முழுவதுமாக பரவிவிடக்கூடாது. இஸ்ரேலும் ஈரானும் நேரடியாக மோதிவிடக்கூடாது. அதாவது இஸ்ரேல் ஈரானை நேரடியாக தாக்கிவிடக்கூடாது. ஹெஸ்பல்லா இருக்கக்கூடிய லெபனானை இஸ்ரேல் நேரடியாக தாக்கிவிடக்கூடாது. எனவே ஈரானும் ஹெஸ்பல்லாவும் இணைந்து இஸ்ரேலை தாக்கினால் அந்த தாக்குதலை முறியடிக்க இவ்வளவு பெரிய அமெரிக்க படை இஸ்ரேலுக்கு வந்துள்ளது. அதாவது ஈரான் தாக்கினால் மட்டும் இவ்வளவு பெரிய படை வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்து இஸ்ரேலை காப்பாற்றக்கூடிய அமெரிக்கா காசாவை சுற்றி வளைத்து அமெரிக்காவின் செயற்கைக்கோள் நெட்வொர்க்கை பயன்படுத்தி சின்வர் போன்றவர்களை அடையாளம் காட்டி மொத்த ஹமாஸ் தீவிரவாதிகளை கொல்ல வேண்டாம், அழிக்க வேண்டாம், கைது செய்தாலே போதும், இஸ்ரேல் காசா போர் முடிவுக்கு வந்துவிடும். எப்போதோ முடிவுக்கு வந்திருக்கும். ஆனால் அதை அமெரிக்கா செய்யவில்லை. அமெரிக்கா சொன்னால் லெபனான் இராணுவம் லெபனான் நாட்டுக்குள்ளேயே ஹெஸ்பல்லா தீவிரவாதிகளை தாக்கி அழித்துவிடும். ஆனால் அமெரிக்கா அதை சொல்லவில்லை, அதற்கு உதவி செய்யவில்லை. சவுதி அரேபியாவுக்கு ஆதரவு கொடுத்தால் ஹவுதி படையை அமெரிக்கா 2 வாரங்களில் தாக்கி அழிக்க முடியும். ஆனால் அதை எதையுமே செய்யாமல் ஈரான் தாக்கினால் மட்டும் அமெரிக்காவின் பாதி படையும் ஆயுதமும் தயாராக இருக்கும். அப்படியானால் என்ன அர்த்தம் பாருங்க, உங்களுக்கே புரியும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அமெரிக்காவின் ஆசை இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ந்து நடக்கணும், காசாவை கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்ரேல் தாக்கிக்கிட்டே இருக்கணும், மிதமான மெதுவான ஒரு போர் எப்போதுமே மத்திய கிழக்கு பகுதியில் நடந்துக்கிட்டே இருக்கணும், இஸ்ரேல் அந்த போரில் துரிதமாக பிஸியாக இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் இந்த 20 பில்லியன் டாலர் மாதிரியான ஆயுத விற்பனை அமெரிக்காவுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்க பாருங்க, இஸ்ரேல் மிக சிறிய நாடு, ஆனால் மிகப்பெரிய பொருளாதாரம், வார் ப்ரூஃப் எக்கானமி, எந்த வகையான போராக இருந்தாலும் பாதிக்கப்படாத ஒரு பொருளாதாரம். எனவே இஸ்ரேல் தொடர்ந்து போரில் இருந்தால் அமெரிக்காவுக்கு
ஃபினான்சியல் லாட்டரி. அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், மத்திய வளைகுடா பகுதியில் இஸ்ரேல் இல்லாமல் போய்விட்டால் உலகத்தின் 90% ஆயில் அண்ட் கேஸ் இருக்கக்கூடிய ஈரான் மற்றும் மற்ற அரபு நாடுகள் சைனா மற்றும் ரஷ்யா காலடியில் வந்துவிடும். அப்படியானால் அந்த 90% ஆயில் அண்ட் கேஸ் கூட அவர்கள் கைக்குள் வந்துவிடும். அது அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டிக்கே ஆபத்து. மூன்றாவது மிகப்பெரிய காரணம், இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அல்லது பாலஸ்தீன் மட்டும் எதிரி கிடையாது. பல விஷயங்களில் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் ஆகாது, இஸ்ரேலுக்கும் சவுதிக்கும் ஆகாது, இஸ்ரேலுக்கும் ஹவுதிக்கும் ஆகாது, இஸ்ரேலுக்கும் ஹெசபல்லாவுக்கும் ஆகாது. எனவே இஸ்ரேலுக்கும் இவர்களுக்கும் போர் சூழல் இருப்பது என்பது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலால் மட்டும் லாபம் கிடையாது. மாறாக மத்திய கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் ஆயுதம் வாங்குவது போலவே இஸ்ரேலை எதிர்க்க இஸ்ரேலின் எதிரி நாடுகளும் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம் வாங்க வேண்டிய கட்டாயம். ஃபார் எக்ஸாம்பிள், சவுதி அரேபியா எடுத்துக்குவோம். கடந்த 3 வருடங்களாக சவுதிக்கு அமெரிக்கா ஆயுதம் விற்காது என்ற தடை இருந்தது. ஆனால் அந்த தடையும் இந்த வாரம் நீக்கப்பட்டது. பாத்தீங்களா, செய்தி படித்தீர்களா? அமெரிக்கா இஸ்ரேலுக்கு $20 பில்லியன் மதிப்புக்கு ஆயுத விற்பனை செய்த அதே நேரத்தில் சவுதிக்கு இருந்த தடையினையும் கேன்சல் செய்து இனிமேல் அமெரிக்கா சவுதிக்கு ஆயுத விற்பனை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டது. அமெரிக்கா என்ஸ் பேன் ஆன் அஃபென்சிவ் ஆர்ம்ஸ் சேல் டு ரியாத், ஐயிங் சவுதி ஹெல்ப் ஆன் காசா அண்ட் ஈரான். ஸோ இஸ்ரேலை காப்பாற்றுவது அல்லது இஸ்ரேலை ஆதரிப்பது என்பது இஸ்ரேலால் அமெரிக்காவுக்கு வரக்கூடிய லாபத்துக்காக மட்டும் கிடையாது, மாறாக இஸ்ரேலின் எதிரி நாடுகளால் வரக்கூடிய லாபமும் அமெரிக்காவின் கண்ணில் உண்டு. இது ஜோர்தான், லெபனான், ஈஜிப்ட், UAE, சவுதி என எல்லா நாடுகளுக்குமே பொருந்தும். எனவே அமெரிக்காவை பொறுத்தவரையில் மத்திய வளைகுடா பகுதியில் இஸ்ரேலோடு கான்ஃப்ளிக்ட் அல்லது சிக்கல் இருக்கக்கூடிய எந்த நாட்டின் சிக்கலுமே ஒரு நிலையான முடிவுக்கு வரக்கூடாது. ஏனென்றால் அது இஸ்ரேலை அமெரிக்காவிடமிருந்து சற்று தூரத்திற்கு கொண்டு சென்றுவிடும். இஸ்ரேல் பொருளாதாரம் வானை தொட்டுவிடும். மற்ற எந்த அரபு நாடுகளுமே இஸ்ரேலுக்கு போட்டி நாடாக இருக்கும் அளவுக்கு தகுதி இருக்காது, அந்த லீகிலேயே இருக்காது. இதே ஸ்ட்ராட்டஜி தான் இந்தியாவின் எல்லை சிக்கலிலும் அமெரிக்கா கடைபிடித்து வெற்றி கொள்ள முயற்சி செய்யுது. ஆனால் உலகின் மற்ற அதிகமான நாடுகளில் அமெரிக்கா வெற்றி பெற்ற அளவுக்கு இந்தியாவிடம் வெற்றி பார்க்க முடியவில்லை. எனவே இஸ்ரேல் காசா, இஸ்ரேல் ஹெசபல்லா போன்ற சிக்கல்கள் எப்போதுமே ஒரு முடிவில்லாத சிக்கலாக இருக்க வேண்டும் அமெரிக்காவுக்கு. அந்த ஸ்டேட்டஸ்கோ மாறிவிடக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆயுத அரசியல் தெரியுதா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்படின்னா எதுக்கு அமெரிக்கா இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் பேச்சுவார்த்தைக்கு, ஹாஸ்டேஜ் டீலுக்கு கத்தார் ஈஜிப்ட் வழியாக முயற்சி செய்யுது என்ற கேள்வி இயற்கையாகவே எல்லாருக்குமே வரும். கண்டிப்பாக அவ்வளவு இயற்கையாக அவர்களது நடவடிக்கை உலக நாடுகளுக்கு இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. அது மட்டுமல்ல, வெறும் ஆயுத விற்பனை மட்டுமல்ல, புல்லிங் த ஸ்ட்ரிங் அல்லது புல்லிங் த லீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, நாயின் கயிறை பிடித்து கண்ட்ரோல் செய்யும் தகுதி வேணுமா இல்லையா, கமாண்ட் செய்யும் நிலைப்பாட்டில் இருக்கணுமா வேண்டாமா, உலகின் நாட்டாமை அந்தஸ்து இருக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க. அது மட்டுமல்ல, இன்னும் கூட அந்த ஹாஸ்டேஜ் கூட்டத்தில் அமெரிக்க குடிமக்கள் இருக்காங்களா இல்லையா, இஸ்ரேலுக்கு எவ்வளவு ஆயுதம் அனுப்பியும் எவ்வளவு போருக்கு உதவி செய்த பிறகும் மொத்த இராணுவ படையை அனுப்பிய பிறகும் அமெரிக்க பிணை கைதிகளை அமெரிக்காவால் காப்பாற்ற முடியவில்லையே என்ற எம்பாரஸ்மெண்ட் என்ற அசிங்கம் ஆஸ்டின், பிளிங்கன், பைடன் என 3 பேரின் வாரிசுகள் முழுவதுமாக அந்த அசிங்கம் தொடரும். அது மட்டுமல்ல, அமெரிக்கர்கள் இவர்கள் 3 பேரையும் ஒரு மூத்த பதவியில் இருந்த தலைவர்கள் என்ற மரியாதையை கூட கொடுக்க மாட்டார்கள். சாதாரண குடிமகனை விட அதிகமாக அசிங்கப்படுத்தும் அளவுக்கு அவர்களை தெருக்களிலும் இவர்களை பார்த்து கேள்வி கேட்பார்கள். அதுக்காகத்தான் இந்த ஹாஸ்டேஜ் டீல், சீஸ்ஃபயர் டீல் எல்லாம். எனவே அமெரிக்காவுக்கு இந்த இஸ்ரேல் காசா மாதிரியான போர் எப்போதுமே இங்க மட்டுமல்ல உலகம் முழுவதுமாக எங்கேயாவது நடந்துகிட்டே இருக்கணும். இஸ்ரேல் நாட்டின் அளவை, இஸ்ரேல் நாட்டின் நிலப்பரப்பை அல்லது மக்கள் தொகையை இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டுடன் கம்பேர் செய்தால் இந்த $20 பில்லியன் ஆயுதம் என்பது 10 அல்லது 20 மடங்கு அதிகம் என்று சொல்லலாம். இஸ்ரேல் நாட்டின் மிகப்பெரிய GDP அவர்களின் போருக்கும் ஆயுதங்களுக்கும் செலவிடப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எந்த சிக்கலும் இல்லாமல் அமைதியாக இருந்தால் அமெரிக்காவின் பொருளாதாரம் எப்படி வாழும், எப்படி வளரும் சொல்லுங்க. அதனால தான் இந்த இஸ்ரேல் காசா போரில் அமெரிக்காவின் வெளிவேடம், இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுத அரசியல். பைடன் சொல்றாரு, இந்த காசா இஸ்ரேல் காசா சீஸ்ஃபயர் நடந்துருச்சுன்னா ஈரான் அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஈரான் அபிஷியல்ஸ் சொல்றாங்க, சீஸ்ஃபயர் நடந்தால் ஒருவேளை தாக்குதலை தடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது, என்ன நடந்தாலும் இஸ்ரேலை தாக்குவதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுது. சின்வர் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க,
ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் வந்து மொத்த தாக்குதலையுமே காசாவில் எந்த ஒரு தாக்குதலுமே இல்லாமல் மொத்தமாக நிறுத்தினால் மட்டும்தான் சீஸ் ஃபயர் டீல் அல்லது காசா ஹாஸ்டேஜஸ் டீல் நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஈரான் வந்து மொத்த ஐரோப்பிய நாடுகளையுமே போங்கடா இந்த போரை நாங்கள் நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னதாக செய்தி வெளிவந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் ரஷ்யாவில் என்ன நடக்கு பார்த்தீங்களா, ரஷ்யாவில் ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர் அளவுக்கு ரஷ்ய நாட்டுக்கு உள்ளாடி உக்ரைன் புகுந்து விட்டதாக, உக்ரைனின் படை புகுந்து விட்டதாக அதிகமான மக்கள் வந்து ரஷ்யாவிலிருந்து தற்காலிகமாக மாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு, அந்த 1000 கிலோமீட்டர் பகுதியில் இருந்த மக்கள் வந்து ரஷ்ய மக்கள் வந்து தற்காலிகமாக வேறு இடங்களுக்கு மாற்றியிருக்காங்க அப்படின்னும், அதிகமான இடங்களையும் வாகனங்களையும் வீடுகளையும் உக்ரைன் அழிக்க ஆரம்பித்து விட்டதாகவும், ரஷ்ய கொடிகளை இறக்கி உக்ரைன் கொடிகளை ஏற்றியதாகவும் செய்து வந்துக்கிட்டே இருக்கு. அந்த குறிப்பிட்ட ரீஜனில் மட்டும், மொத்தமாக ரஷ்யாவில் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் ரஷ்யாவில் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரஷ்யன் ரீஜன் டிக்ளேர்ஸ் ஸ்டேட் ஆஃப் எமர்ஜென்சி அஸ் உக்ரைன் புஷஸ் இன்கர்ஷன். ஒரு சில பேர் இதை இன்கர்ஷன் சொல்லலாம், ஒரு சில பேர் இதை இன்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். உக்ரைன் வந்து ரஷ்யா மாதிரியான ஒரு பெரிய நாடை இன்வேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, உக்ரைன் வந்து ரஷ்ய நாட்டுக்குள்ளே போயிருக்கக்கூடிய விஷயம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இந்த விஷயத்த புட்டின் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இன்னும் 1 அல்லது 2-3 நாட்களில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். இஸ்ரேல் காசா போர் ஒரு பக்கம் நடக்கக்கூடிய அதே நேரத்தில் அமெரிக்கா இந்த ரஷ்யா உக்ரைன் போரை பற்றி பைடன் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. ரியல் டைலமா, ரியல் கன்ஃபியூஷன் ஃபார் புட்டின், அதாவது இந்த கர்ஸ்க் ரீஜனில் வந்து உக்ரைன் உள்ள புகுந்து இவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக புட்டின் வந்து குழம்பி போயிருக்கிறாப்புல அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா, 2-3 வருடங்களாகவே குழம்பி இருக்கக்கூடிய பைடன் சொல்கிறார். இன்னைக்கு பாலஸ்தீனில் உள்ள அப்பாஸ், பாலஸ்தீனிய தலைவர் வந்து மாஸ்கோ போய் புட்டினை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு அல்லது எங்களுக்கு பாலஸ்தீனிய மக்களுக்கு புட்டினை விட ஒரு டியரஸ்ட் ஃப்ரெண்டு கிடையவே கிடையாது அப்படின்னு பாலஸ்தீனிய தலைவர் அப்பாஸ் சொல்லியிருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக புட்டினோட உதவி தேவைப்படுது, சைனாவின் உதவி தேவைப்படுது, ஈரானின் உதவி தேவைப்படுது. இவங்க எல்லாருடைய ஆசையுமே இஸ்ரேலை மொத்தமாக அழிக்கணும். ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்காக்காரன் இவ்வளோ பெரிய ஒரு கேம் ஆடுறான். சரியா, ரஷ்யா உக்ரைன் போர் ரொம்பவும் மிகப்பெரிய ஒரு உச்சகட்டமான சூழ்நிலையில் இருக்குது, ஒரு கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மைடி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இன்கர்ஷன் கர்ஸ்க் நகரத்துக்கு உள்ளாடி, ரஷ்யாவுக்கு உள்ளாடி 1000 கிலோமீட்டருக்கு உக்ரைன் படை வந்து போயிருக்கிறது புட்டினை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் கிடையாது. போய் 2-3-4 நாட்கள் ஆகுது, இன்னும் 1 வாரம் அல்லது 2 வாரம் போகட்டும், இந்த படை எப்படி நகருது, யாருக்கு எவ்வளவு ஆபத்து வருது, இந்த 1000 கிலோமீட்டர் இன்னும் அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிற சூழ்நிலையை பொறுத்து இப்போ வெறும் இந்த கர்ஸ்க் நகரத்தில் மட்டும் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. ரஷ்யா முழுவதுமாக ஒரு ஃபெடரல் எமர்ஜென்சியாக அது மாறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வரும் அப்படின்னு யாராலையுமே கணிக்க முடியாது. இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக பதிவு பண்ணியிருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவின் மிகப்பெரிய ஆயுத அரசியல், அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இதே கேமை தான் அமெரிக்கா இந்தியாவில் இந்திய எல்லையில் ஒன்றுமே இல்லாத பாகிஸ்தானை பகடைக்காயை வச்சு விளையாட முயற்சி செய்யுது. ஆனால் மற்ற நாடுகளில் அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றி மாதிரி இந்தியாவுக்கு கிட்ட கிடைக்கல, கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் my dear friends. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.